Hello friends, welcome back to my channel. Namum business seiyalaam. Innikku nammaloada channel la iduvarekku neenga kelviye pattirukka maatinga indha mariyana business nareye per paathu kooda irukka maatinga indha mariyana product. So namba oorla iduvarekku yaarume seiyalanga indha mari thollil eduthu neenga senjingana verum 70 naal kittatta pathinga oru 2 months kitta adhiliye ungalala 17 lakh rupaya varaikkum income edukka mudiyum. Idhu oru 100% village based business. Village la yarachum edachum pudusa thollil seiyanum appdi neenga nenakireengala? இங்கே இடம் இருக்கு, அதுல ஏதாவது வந்து யூஸ்ஃபுல்லா செய்ய முடியுமான்னு சொல்லிட்டு ரொம்ப குறைஞ்ச இடம் தான் இருக்கு. ஒரு நமக்கு ரொம்ப லிமிட்டடான பிளேஸ், அதுல நாங்க ஏதாவது ஒரு தொழில் செய்யணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுல என்னடா புதுசு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற அளவுக்கு தான் இந்த தொழில் இருக்கும். ஆனா கண்டிப்பா புதுசு இந்த பிசினஸ்ல இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட என்டர்டைன்மெண்ட்டான சேனல் காயத்ரி விமல்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல இருந்தோட லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ கான்செப்ட்குள்ள போயிடலாம். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனல் நீங்க பாக்குறீங்கன்னா இதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹார்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ஷேப்ல உள்ள வாட்டர் மேலான் தர்பூசணி, இதை நீங்க வந்து எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? யூடியூப் வீடியோஸ்ல பார்த்துருப்போம், ஏதாச்சும் இமேஜஸ்ல கூகுளில் பார்த்துருப்போம். அதே போல இந்த மாதிரி புத்தா ஸ்டாச்சு, இதுல இருந்து வரக்கூடிய பழங்கள், இதை வந்து நம்ம எங்கேயாவது பார்த்துருப்போமா? கண்டிப்பா வந்து எந்த இடத்துலையும் இதை கல்டிவேட் பண்ணி நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஆனா ஜப்பான்ல பாத்தீங்க அப்படின்னா, சைனால பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து பண்றாங்களாம். நம்ம ஊருங்களையும் அதை பண்ண முடியும். ஸோ இது பண்ணோம் அப்படின்னா இதுக்கு ஸ்பெசிஃபிக்கா சீடு, இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்லயும் ஹார்ட் ஷேப்லயும் வர்றதுக்கு சீடு ஏதாவது இருக்கா, விதைகள் இருக்கானா? கண்டிப்பா கிடையாது. நம்ம நார்மலா பண்ற கல்டிவேஷன் மெத்தட்லயே இதை பண்ணலாங்க. 100% ஹை குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். அதே போல ஸ்பெஷலான சீட்ஸ் எதுவுமே கிடையாது. இந்த ப்ராடக்டை வந்து நம்ம பண்றதுனால நம்ம டாக்ஸிக் விஷம், நம்ம மனுஷங்க அதை சாப்பிட்டாங்கன்னா இப்படி கல்டிவேட் பண்றது அந்த மாதிரியும் எதுவுமே கிடையாது. நல்ல ஒரு குவாலிட்டியான வாட்டர்மெலான் நம்ம தர்பூசணி. நார்மலா நீங்க ரவுண்ட் ஷேப்பா வாங்கி சாப்பிட்றீங்க பாத்தீங்களா, அதையே இதை பண்ணலாம். இப்போ நீங்க கேட்பீங்க, எதுக்கு அந்த மாதிரியெல்லாம் பண்ணோம், நம்ம நார்மலாக ரவுண்டே வாங்கி சாப்பிடலாமேன்னு சொல்லிட்டு. தர்பூசணி அப்படின்றது ஒரு சீசனல் பிளான்ஸ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் சீசன் நம்ம போயிட்டு இருக்கு இல்லையா, இந்த டைம்ல தான் ஒரு 2 மாசம் 3 மாசம் வரைக்கும் நமக்கு இது அவைலபிளா இருக்கும். பட் இதை வந்து நம்ம ஒரு 2 வாட்டி ஒரு அறுவடை இதை செஞ்சு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஒரு வருஷத்துக்கான இன்கம் என்ன, நமக்கு ஒரு 30 lakhs ஆன அமௌண்ட் நம்ம எடுத்துட்டு செட்டில் ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம். இதுக்கு தேவை என்ன அப்படின்றத நான் சொல்றேன், இந்த மோல்டு மட்டும் தான் உங்களுக்கு தேவை. ஆஸ் யூஷுவல் நீங்க தர்பூசணி பயிரிடுறது எல்லாம் பண்ணுங்க. ஸோ அந்த ப்ராசஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த மோல்டு பாத்தீங்கன்னா பிஇ மெட்டீரியலால மேக் பண்ணக்கூடிய ஒரு மோல்டு, நல்ல ஒரு ப்ரெஷர் ரெசிஸ்டன்ட் இதுக்கு இருக்கும். உங்களுக்கு ஈஸி இந்த மோல்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். இதை நம்ம நார்மலாக தர்பூசணி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பம்ப்கின்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் உங்களுக்கு வந்து வெள்ளை பூசணி அதுலேயும் உங்களுக்கு பண்ணலாம், மஞ்சள் பூசணி அதுலேயும் உங்களால் பண்ணலாம் உங்களுக்கு. அதே போல் உங்களுக்கு மெலான்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, எல்லா டைப் ஆஃப் மெலான்ஸ்லையும் உங்களால் இதை பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து அந்த மோல்டு, இதுதான் நமக்கு அந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பும் ஹார்ட் ஷேப்பும் வந்து நமக்கு ரெடி பண்ணி கொடுக்கறது. இந்த மோல்டு யூஸ்வலாக நம்ம ஊருங்களில் எங்கேயும் வந்து அவ்வளோவா அவைலபிள் கிடையாது. ஒரு சில அமேசான் வெப்சைட்ஸில் இருக்குது, ஆனால் அந்த வெப்சைட்ஸ்லாம் போய் வாங்கினா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். பல்காக எங்கே வாங்கலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போது நார்மலாக நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பற்றி பார்த்துடலாம். ஸோ சுகர் பேபி, அதுக்கப்புறம் அர்கா மேனிக், PKM1, இதெல்லாம் வந்து நல்ல ஒரு அதிகமான உங்களுக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டிஸ் தாங்க இது. ஸோ இந்த அர்கா ஜோதி, அப்புறம் நம்ம நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா சுகர் பேபி, இது ரெண்டு பற்றியும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த PMK1 வெரைட்டி வந்து நல்ல பிக்கர் சைஸாக கொடுக்கும், கிட்டத்தட்ட 36 to 40 tons பர் ஏக்கருக்கு கொடுக்கும். 70 நாள்லேயே ப்ரொடக்ஷன் நம்ம அவுட்புட் எடுத்துட முடியும். சுகர் பேபியும் அப்படி தான். ஸோ டார்க் க்ரீன், உங்களுக்கு உள்ள ரெட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு ப்ரீட் நான் சொல்கிறேன். மண், உங்களுக்கு மண் வளம் எப்படி இருக்கணும், இந்த மாதிரியான தர்பூசணி நீங்கள் பயிரிடணும் அப்படின்னா மண்ணுடைய வளம் வந்து பிஹெச் லெவல் 6.5 to 7.5 level வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் இந்த தர்பூசணி பயிரிடுறதுக்கு. மாட்ரேட்டான வார்ம் டெம்பரேச்சர் உங்களுக்கு இருக்கணும், வெயில் நமக்கு சொல்லவே வேண்டாம். நம்ம ஊருங்களில் எப்படி இருக்கும் வார்ம் டெம்பரேச்சர்னு, அது இருந்தாலே உங்களால் ஈஸியாக பயிரிட முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சீசன் எப்போ ஸ்டார்ட் பண்ணோன்னா, இப்போ இது என்னது, இது பிப்ரவரி லாஸ்ட்டு, அதுக்கப்புறம் மார்ச் ஸ்டார்ட் ஆகுறது. இப்போ நீங்கள் இது அறுவடை செய்யணும்னா கரெக்டாக வந்து நவம்பர் டிசம்பர், ஸோ இந்த டைமில் இதை வந்து நீங்கள் வந்து கல்டிவேட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ டிசம்பர் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஜனவரி பிப்ரவரி நீங்கள் தாராளமாக பிப்ரவரி 10 மேலேயே உங்களால் எடுத்துட முடியும். இது நவம்பர் பண்ணுறீங்க அப்படின்னா ஜனவரி மாதத்துலேருந்தே அறுவடை எடுத்துட முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பயிரை வந்து நீங்கள் போடணுங்க. நார்மலாக இதோடைய சீட் ரேட் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத போடலாம். ஒரு ஏக்கருக்கு வந்து 3.5 kilo அளவுக்கு உங்களுக்கு
இதோடைய விதை தேவை. சுகர் பேபி ஓப்பன் பாலினேட்டட் வாட்டர்மெலன் சீட்ஸ் இது. ஸோ இதில் வந்து சீட்ஸ் உங்களுக்கு இருக்கும் தான், இந்த விதைகள்லாம் இதில் இருக்கக்கூடியது தான் இந்த வாட்டர்மெலன். இந்த சீட்ஸ் எங்கே கிடைக்குன்ற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1500 வருங்க, 70 ரூபாலேருந்தே ஆக்சுவலாக உங்களுக்கு நாட்டு விதையெல்லாம் இருக்குது. ஆனால் ப்ரொடக்ஷன் உங்களுக்கு கமர்ஷியலாக பண்ணும் போது அந்த அளவுக்கு ஈல்டு நமக்கு கொடுக்காது. கிட்டத்தட்ட 120 நாள் நம்ம வெயிட் பண்ணோம், அதாவது 4.5 மாதம் கிட்டே வெயிட் பண்ணணும். இந்த சீட்ஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 70 நாள்லேயே எடுத்துட முடியும், கிட்டத்தட்ட 2 மாதம் 10 நாளில். அதே போல் சீடோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா இது 1500 ரூபா, ஒரு 3.5 கிலோ அப்படின்னு வரும்போது நமக்கு ஒரு 4000 ரூபா அந்த ரேஞ்ச் கிட்ட அரௌண்ட் நமக்கு வந்து சீட்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க நீங்கள். ஸோ மெச்சூரிட்டி பீரியட் 70-75 நாள் தான் இது. வெளியே டார்க் க்ரீன், உள்ளே வந்து நல்லா ரெட்டிஷாக வந்து இருக்கக்கூடிய பழம். இதுக்கு வந்து ட்ரிப் இரிகேஷன் வச்சுக்கோங்க, ஏன்னா ட்ரிப் இரிகேஷனில் தான் நமக்கு சப்சிடிஸ் நிறைய கிடைக்கும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அட்லீஸ்ட் வந்து வாரத்துக்கு ஒரு முறையாவது வந்து இதுக்கு வந்து நல்லா வந்து தண்ணி பாய்ச்சிடணும். தண்ணி நம்ம பாய்ச்சலை ட்ரையாக விட்டோம் அப்படின்னா பழம் வந்து உங்களுக்கு வெடிப்பு கிராக் வந்து வந்துடும். ஸோ கொஞ்சம் மாய்ச்சராக இருக்கிற மாதிரியே வந்து வச்சுக்கோங்க. ரொம்ப பளபளன்னு தண்ணி நீங்கள் ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ட்ரிப் இரிகேஷன் போட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரியான மோல்டு நம்ம எப்படி இதை யூஸ் பண்ணோன்றதை சொல்கிறேன். எந்த பீரியடில் இது யூஸ் பண்ணணும், கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு உங்களுக்கு ஒரு 8000-க்கு மேலே பழங்கள் உங்களுக்கு இருக்கும். ஸோ அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ அளவுக்கு மோல்ட்ஸ் வேணும். ஒரு டைம் நீங்கள் மோல்டு நீங்கள் இதை வைக்கிறீங்க அப்படின்னா திருப்பி திருப்பி ரீயூஸ் இதை பண்ணிக்க முடியும் உங்களால். ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணும்போது அதுக்கடுத்து இதை எடுத்து வச்சுட்டு உங்களால் பண்ணிட முடியும். அந்த மோல்டு இது ஒரு நார்மலாக வந்து உங்களுக்கு காய்க்க ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா. உங்களுக்கு நட்டு வச்சதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் அப்படின்னா ஒரு மாதம் கழித்து உங்களுக்கு ஒரு 20 நாள்லேருந்தே பூ பூக்க ஆரம்பித்து காய்கள் வர ஆரம்பிக்கும். அப்படி வர ஆரம்பிக்கும் போது நீங்கள் இந்த மோல்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மோல்டை வந்துட்டு அதில் போயிட்டு பட்டன் டைப் தான், அதில் எல்லா பழங்கள்லையும் நம்ம போட்டுடணும். இது நீங்கள் சொல்லுவீங்க இது ஒரு வேலையற்ற வேலை, இதை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதோட இன்கம் அந்த அளவுக்கு இருக்குன்றதுனால தான் இதை நான் சொல்கிறேன், இதை நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு லேபர்ஸ் வச்சு நம்ம 1-2 நாள் வச்சு அவங்களுக்கு கூலி கொடுத்து அப்படி மட்டும் அதை போட சொல்லிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், அது 4.5 கிலோ 5 கிலோ. இப்போ நான் இந்த PM1 எல்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்தலாம் பார்த்தீங்கன்னா ப்ரீடு உங்களுக்கு 4.5 கிலோலேருந்து 6 கிலோ வரைக்கும் வந்து அவுட்புட் கொடுக்கக்கூடியது. ஸோ அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி உடைய தான் இந்த ஸ்கொயர் ஷேப்பும் ஹார்ட் ஷேப்பும் உள்ள மோல்டு. அவ்வளோ அளவுக்கு எக்ஸ்பேண்டபிள், கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பேண்டபிள் தான் அந்த மோல்டு. ஸோ அதை நீங்கள் வந்து ஆரம்ப ஸ்டேஜ்லேயே பெருசாகிற அந்த ஸ்டேஜில் மீடியமாக உங்களுக்கு ஸ்மால் சைஸ்லேருந்து மீடியம் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜில் அந்த மோல்டை போட்டிங்க அப்படின்னா அந்த மோல்டுக்கு ஏற்ற மாதிரி அது வளர்ந்துருமா. இது சக்ஸஸ்ஃபுல்லான ஃபார்மிங், ஜப்பான்லேயும் சைனாலேயும் இதை பண்ணி எவ்ரி இயர் இதை வந்து அறுவடை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஈவன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் வந்து எவ்வளோ காஸ்ட் போகுதுன்றத நான் சொல்கிறேன் நார்மல் வாட்டர்மெலனோட. இதில் உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இது வந்து நம்ம அப்படி மோல்டு வைக்கிறதுனால அடிபட்டு பழம் கண்ணி போயிடுமா, நமக்கு வந்து ஏதாச்சும் வந்து வேஸ்டேஜ் இருக்குமான்னு, கண்டிப்பாக வேஸ்டேஜஸ் எதுவுமே இருக்காது அப்படின்றாங்க. அந்த ஷேப்லேயே அந்த பழம் வந்து அப்படியே வளர்ந்துரும். நம்ம அந்த அறுவடை செய்கிறோம்ல, நம்ம யூஸ்வலாக வந்து அறுவடை செய்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வச்சுருப்போம். ஸோ நான் அதை ஃபஸ்ட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா 1.2 மீட்டர் விட்த் அளவுக்கும் அப்புறம் 30 சென்டிமீட்டர் ஹைட் அளவுக்கும் நம்ம வந்து அதை அந்த கல்டிவேட் பண்ணும்போது நம்ம பார்த்துக்கணும். ஸோ உங்களுக்கு யூஸ்வலாக வாட்டர்மெலன் கல்டிவேட் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். ஸோ அது ஜஸ்ட் ஒரு ஹெட்ஸ்அப்புக்காக உங்களுக்கு சொன்னேன். ஸோ ஃப்ரூட்ஸ் ஹார்வெஸ்ட் பண்ணும்போது அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டல் சவுண்டாகவும் டேப்பிங் மேலே வந்து உங்களுக்கு எழும்பி வந்திருக்கும் ஃப்ரூட்ஸு. கிரவுண்ட் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து பார்க்கும்போது லைட் எல்லோ கலரில், நம்ம பழமே செலக்ட் பண்ணும்போது பார்ப்போம் அந்த பழத்தை எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு சைட் மட்டும் கொஞ்சம் பேல் கலரில் எல்லோ கலரில் இருக்கும், அது நல்லா பழுத்த பழம், இதுதான் மெச்சூரிட்டி நல்லா ஆன பழம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதுதான் கரெக்டான ஸ்டேஜ். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு மோல்டுக்குள்ளே போடும் போதும் அந்த மோல்டும் கீழே நம்ம மண்ணில் தான் அழுத்தி இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த அடிப்பகுதி பார்த்தீங்கன்னா பேல் கலரில் டிரான்ஸ்பரண்டான மோல்டு இது, அதனால உங்களுக்கு தூக்கி பார்க்கும் போதே பழத்தை தெரியும் அது பேல் கலரில் ஆயிருக்கான்னு. அவ்வளோதான், நீங்கள் மோல்டை வந்து டிமோல்ட் பண்ணி பழத்தை வந்து நீங்கள் மார்க்கெட்டுக்கு கொண்டு போயிட வேண்டியதான். ஸோ இதுதான் வந்து அறுவடை செய்கிறதோட பக்குவம். ஹார்வெஸ்ட் பீரியட் 70 நாள்லேருந்து, இல்லை எங்களுக்கு நாட்டு விதையே போதும் அதே நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்னாலும் 120 நாள் வரைக்கும் நம்ம 2-4 மந்த்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி நாட்டு விதையிலும் அறுவடை எடுத்துக்கலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதுக்கு எப்படி இருக்குன்னா 5000 ரூபீஸ் நீங்கள் சீட்ஸ் வச்சுக்கோங்க டிரான்ஸ்போர்ட்டேஷனோட சேர்த்தே. ஸோ உங்களுக்கு பழத்தை திருப்பி நீங்கள் கொண்டு போகணும் மார்க்கெட் கொண்டு போகணும், அதுக்கப்புறம் லேபர் அதை அறுவடை செய்கிறதுக்கு, நீங்கள் மார்க்கெட்டிங் எதனா ஸ்பெஷலைஸ்டாக பண்ணுறதுக்கு, மோல்டு இந்த மாதிரி எல்லா செலவுகளும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா
ஒரு 30,000 ருபீஸ்லேருந்து 1 lakh வரைக்கும் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ சிலது வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம், ஒரு 100 பழம் 200 பழம் மட்டும் போட்டு பார்க்குறோம், 8,000 வரைக்கும் வேண்டாமே ஒரு ஏக்கருக்கு அப்படின்னாலும் அது உங்களோட விருப்பம், அதுக்கேற்ற மாதிரி மோல்டு வாங்கிக்கலாம். ஆன்லைன்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து மோல்ஸ் உங்களுக்கு 30 ரூபாலேருந்து 70 ரூபா 120 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சுக்கு கிடைக்கும். ஆனால் நம்ம ஒரு 8,000 கிட்ட போடுறோம் அப்படின்னா அதுக்கேற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவை. ஸோ மோல்டை பொறுத்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள், கேஸ்டிங் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. நம்ம ஊருங்களே நிறைய இந்த மாதிரி வந்து ஃப்ரூட்ஸ் ஸ்ட்ராபெரிஸ் வைக்கிற பாக்ஸஸ்லாம் கேஸ்டிங் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இடத்துல நீங்கள் இந்த ஸ்கொயர் ஷேப்பும் ஹார்ட் ஷேப்பும் கொடுத்து கேஸ்டிங் பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 ருபீஸ்லேருந்து 5 ருபீஸ் தான் தேவை. ஸோ ஒன் டைம் நீங்கள் ஒரு 10,000 20,000 ருபீஸ் கொடுத்து மோல்டை வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா டேமேஜஸ் இருக்க தான் செய்யும். ஒரு 20-30 பழங்கள் பறிக்கும் போது டேமேஜஸ் இருந்ததுன்னா விட்டுருங்க, திருப்பி அதை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மோல்டு நம்ம செஞ்சு கொடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். இந்த ஒரு ப்ராஜெக்டில் கண்டிப்பாக யோசிச்சு பாருங்கள். நிறைய பேருக்கு வந்துட்டு இது எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியல, பட் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி செஞ்சு நம்ம எடுத்துக்க முடியும். இன்ஸ்டன்ட் ரெடிமேட் மோல்ஸ்னால் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணி தான் அதை வாங்க வேண்டியது இருக்கும். ப்ராஃபிட் பொறுத்தளவுக்கு இந்த ஒரு பழங்கள் வெரைட்டி ப்ரீட்லேருந்து 4.5 கிலோலேருந்து 11 கிலோ வரைக்கும் பழம் வந்து உங்களுக்கு வெயிட் கொடுக்கக்கூடியதானா, யாரும் வந்து 10 கிலோலாம் வச்சிருக்க மாட்டாங்க, அந்த 4-5 கிலோ வரைக்கும்குள்ளேயே அது வந்து அறுவடை செஞ்சிருவாங்க. 30 நாள் கழிச்சே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு 1.5 கிலோ அளவுக்கு பழம் வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் போக போக அந்த ஒரு வாரத்தோட கேப்லேயே உங்களுக்கு வந்து 2.5 கிலோ 3 கிலோன்றதே. ஸோ நம்ம 60 நாள் 65 நாள் அந்த ரேஞ்சே விட மாட்டாங்க, 55 டேஸே வந்து அதை எடுத்துருவாங்க 4 கிலோலாம். அது வந்து 70 நாள் தான் மேக்ஸிமம் டார்கெட் நமக்கு டைம் கொடுத்துருக்கிறது. 70 நாளுக்குலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 கிலோ 9 கிலோக்கு மேலேயே ரேஞ்சஸ் போயிடும். ஏன்னா மக்கள் அவ்வளோ கிலோவும் வாங்க மாட்டாங்க, மினிமம் பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா ஒரு பழத்துக்கு 150 ரூபா 200 ரூபா 250 ரூபா இந்த ரேஞ்ச் தான் வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து 700 ரூபா 800 ரூபா கொடுத்து பழம் வாங்குற அளவுக்கு யாரும் விட மாட்டாங்க. ஸோ 4 kgன்றது பர்ஃபெக்டானது. ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 35 டன் கிட்ட நமக்கு அறுவடை கொடுக்கும். ஸோ 35 டன் கொடுக்குது அப்படின்னா இது எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா $75லேருந்து $100 வரைக்கும் அவங்களோட மார்க்கெட் வேல்யூங்க. இது நம்ம குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா $20லேருந்து $30 போகும். என்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 73 ருபீஸ் 74 ருபீஸ் US டாலர்ஸ் போகுது. கிட்டத்தட்ட $10 எடுத்துக்கிட்டாலே 730 ரூபா. அப்போ நீங்கள் கணக்கு எடுத்துக்கோங்க, $30 $40 அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பழமே 2000 ரூபா 3000 ரூபா கிட்ட எக்ஸ்போர்ட் உங்களுக்கு ஆர்டர்ஸ் கிடச்சிருச்சுன்னா. இது நம்ம ஊரில் வந்து இந்தியாவிலேருந்து இதை எக்ஸ்போர்ட் நீங்கள் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இதை வாங்கிப்பாங்க. நிறைய கண்ட்ரீஸில் இதை பண்ணதில்ல, நான் சொன்ன மாதிரி ஒரு சில ஃபியூ கண்ட்ரீஸ் ஜப்பான் சைனா இது மட்டும்தான் பண்ணுறது. US ஆஸ்திரேலியா இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் நல்ல ஒரு வரவேற்பு இந்த மாதிரி ஷேப்டு வாட்டர்மெலான்ஸ் எல்லாம், ஹார்ட் ஷேப்பும் சரி ஸ்கொயர் ஷேப்பும் சரி. இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 250 ருபீஸ்லேருந்து 350 ருபீஸ் வரைக்கும் மார்க்கெட்டில் இதை சேல்ஸ் பண்ணலாங்க 4 கிலோ. ஸோ 200 ரூபாக்கு நீங்கள் ஹோல்சேலில் ஒரு பழம் பண்ணுறீங்க 4 கிலோ அளவுக்குன்னா 50 ரூபா 1 கிலோ. ஸோ 50 ரூபா 1 கிலோ பழத்தை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு 35 டன்னுன்னும் போது 35,000 kgs உங்களுக்கு 17 lakhs கிட்ட உங்களுக்கு இதுலேருந்து இன்கம் வரும். ஸோ 17 lakhs 50,000 rupees கிட்ட. இதோட மார்க்கெட்டிங் வந்து உங்களுக்கு சொல்லவே வேணாம், நீங்கள் கடைங்களிலே பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இது சீசனல் ஃப்ரூட்ஸ், அதாவது வருஷத்துக்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் தான் அவைலபிளாக இருக்குது அப்படின்னும் போது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக புத்தா ஷேப்பில் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் ஹார்ட் ஷேப்பில் பார்த்தா கண்டிப்பாக நம்ம வாங்குவோமா மாட்டுமா, அந்த பழத்துக்கும் இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கும் அது பார்த்தீங்க அப்படின்னா ஹோல்சேலில் வாங்கும்போது கிலோ ஒரு 10 ரூபா 15 ரூபா வந்து ஹோல்சேலர் கொடுப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 கிலோ 50 ரூபா கிட்டத்தட்ட 30 ரூபா டிஃப்ரென்ஸில் நம்ம கொடுக்குறோமா, அந்த பழம் 120 ரூபா 150 ரூபா கொடுத்து 4 கிலோ அவங்க வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னா இது 250 ரூபா, ஒரு 100 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்க போகிறாங்க. கண்டிப்பாக வந்து அதை கொடுத்து வாங்குவாங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா ஃப்ரூட்ஸ்க்கும் இதை பண்ணலை அப்படின்னாலும் ஒரு சில ஒரு 100 பழம் 200 பழம் அப்படின்னு நீங்கள் இந்த மாதிரி மோல்ஸ் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்ல மார்க்கெட் போகுது அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக இந்த ப்ராடக்ட்ஸை வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். நல்ல ஒரு பிஸ்னஸ் இது. ஸோ யோசிச்சு பாருங்கள். இதுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.